இவருக்கு எவ்வளோ ஒரு இவர் பெரிய ப்ரொடியூசரெலாம் இல்லை, இவர் ரேஞ்சுக்கு பணத்தை புரட்டி ஒரு படம் பண்ணியிருக்கிறாரு. அப்போ அந்த படம் முடிக்கிறதே பெரிய சிரமம், அதை ரிலீஸ் பண்ணுறது அதை விட சிரமம். இந்த சூழ்நிலையில் நடிகராகட்டும் நடிகளாகட்டும் சம்பள பாக்கி அப்படிங்கிறதுக்காக அந்த கோபம் வந்து இவர்கிட்ட தான் காட்டணும், படைப்பில் காட்டக்கூடாது. நீங்கள் நடித்த படம் அப்போ நீங்கள் நடித்த படம் வந்து அது உங்களுக்கு உங்கள் படைப்பு, நாளைக்கு இந்த படம் பெரிய ஹிட் ஆச்சுன்னா நாளைக்கு அவார்டு வாங்கும்போது உங்களுக்கும் பெருமை. அது ஒரு நடிகரோ நடிகளோன்றாங்க ஒரு ஆடியோ ரிலீஸுக்கு, நான் நிறைய ஆடியோ ரிலீஸ்லாம் போவேன், ஏன்னா ஏன் வரலேன்னா அவங்களுக்கு சம்பள பாக்கி இருக்குது. அதை நீங்கள் நாளைக்கு நான் ஓகே சார் நாளைக்கு செட்டில் பண்ணிக்கிற சார், ஏ ஆர்டிஸ்ட்டுக்கு நாளை செட்டில் பண்ணிக்கிறார், நாளைக்கு திருப்பி இசை நடத்த முடியுமா, நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடத்த முடியுமா, நாளைக்கு இது மாதிரி ஒரு விழா நடத்த முடியுமா, அப்போ இப்படி திரும்பி பணம் கொடுத்தா இப்படி எப்படி வருவே நீங்கள், அது வேறு இது வேறு. தயவு செய்து சினிமா நேசிக்கிறவங்க தயவு செய்து ஒரு தயாரிப்பாளருடைய நிலையை புரிஞ்சுக்குங்க. ஒரு சம்பள பாக்கிக்காக நீங்கள் புடிச்சு கோபமாக இருக்கலாம், நீங்கள் டயர்ட்டு மேலே கோவிச்சுக்கலாம், வேறு வகையில் அப்புறம் நீங்கள் உங்கள் சங்கம் உங்கள் இது இருக்குது, நடிகர் சங்கம் இருக்குது, அங்கே கூட புகார் கொடுங்க, எவ்வளோ வழி இருக்குது. நீங்கள் அந்த இசை வெளியிட்டு விழா இந்த மாதிரி ஃபங்க்ஷனை புறக்கணிக்கிறது சினிமாவுக்கே நீங்கள் பண்ணுற துரோகம். இது டேரக்டர் பண்ணுற துரோகம் இல்லை, தயார் பண்ணுற துரோகம் இல்லை, சினிமாவுக்கு பண்ணுற துரோகம். நீங்கள் சினிமாவை நேசிக்கிறீங்கன்னா நீங்கள் நீங்கள் சம்பள பாக்கிக்காக ஒரு சினிமாவை நீங்கள் இது பண்ணிங்கன்னா அந்த சினிமா உங்களை கைவிட்டுரும். யார் சினிமா விடாப்படியாக கூட நேசிச்சு லவ் பண்ணி கிடக்கானோ அவனை என்னைக்காக ஒரு சினிமா தூக்கிறோம். நீங்கள் சினிமா தேவை செய்ய சினிமாவுக்கு துரோகம் பண்ணாதீங்க. இந்த விழாக்களுக்கு வராமல் தவிர்க்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். இந்த ஒரு ஹீரோயின் வந்திருந்தால் ஒரு இசையில் விட்டால் எல்லாமே ஒரு நிறைவாக இருக்கும். இங்கே விட ஒரு நான் நிற்கிறத விட இவர் நிற்கிறத விட இன்றைக்கி வந்து ஏன்னா ஒரு ஃபேஸ் வேல்யூ தேவைப்படுது எல்லாத்துக்குமே. ஒரு அரசியல்லையே இன்றைக்கி வந்து பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ஃபேஸ் வேல்யூ தேவைப்படுது அரசியலுக்கு. இப்போ சினிமா சினிமாவில் இருக்கும், சினிமாவிலேருந்து ஒரு ஹீரோ ஹீரோயின் இருக்கும்போது அது கூட மக்கள் கொண்டு சேரும், மக்கள் கொண்டு போய் சேரும். அது தயவு செய்து கதாநாயகி கதாநாயகர்லாம் சம்பவ பழைய பாக்கிக்காக தயவு செய்து நிகழ்ச்சிகளை தவிர்க்காதீர்கள். சார் கடைசி ஒரு கொஸ்டின், என்ன இந்த மாதிரி சின்னதாக வந்து ஆர்டிஸ்ட்டு வரமாட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்க, இப்போது இளையராஜா சார் வந்து இதுக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு, அவர் சின்னதாக ஒரு வீடியோ வந்து இந்த மாதிரி ஒரு படம் வருது அப்படின்னு சொல்லி அவருக்கு சொல்லியிருந்தாலுமே கூட படம் இன்னும் நல்லா ரீச் ஆகிருக்கும். இந்த மாதிரி வரவங்க எல்லாருமே வந்து ஆர்டிஸ்ட்டை மட்டும் ஹீரோயினாக இருக்கட்டும் ஹீரோவை மட்டுமே சொல்கிறாங்க, பெரிய பெரிய மியூசிக் டைரக்டரை பற்றி பேசவே மாட்டீங்களே ஏன்? இல்லை இல்லை மியூசிக் பார்த்தா உங்களுக்கு இப்போ அனிருத் இருக்காகட்டும் ரகுமான் ஆகட்டும் எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க. இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு முயற்சி எடுத்தா எனக்கு தெரியல, இளையராஜா சாரும் எல்லாம் வந்துட்டு தான் இருக்காரு. இந்த படத்துக்கு சார் முயற்சி எடுத்தாரா வீடியோ கேட்டாரா எனக்கு தெரியல. இல்லை பொதுவாக எந்த படத்துக்கும் அவர் வர்றதில்லை, அதனால ஒரு பாலிசியாக அவர் வச்சிருக்காரு. இல்லை பாலிசியாக வச்சிருக்காரு. என்னுடைய படத்துக்கு அவர் இசையமைக்கிறதே மிகப்பெரிய ஒத்துழைப்பு இல்லையா. நான் கொடுக்குற சொற்பமான ஒரு சம்பளத்தை வாங்கிக்கிட்டு அவர் படம் பண்ணுறதுங்கிறது என்னை காப்பாற்றுற பெரிய முயற்சி. அவர் வந்து மைக்கில் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. பாடல் வீட்டில் அவர் இந்த 2 மணி நேரம் அவர் அமைச்சிருக்கக்கூடிய பின்னணி இசைங்கிறத என்னை வந்து உலக அளவிற்கு வளர்க்கப்போகுது. அதனால் அவர் மைக்கில் நியூஸில் வந்து சொன்னால் தான் ஆகுங்கிறது இல்லை, அந்த உயரத்தை எட்டிட்டாங்க. இந்த உயரம் போதும், இவ்வளோ உதவி பண்ணுறதே போதும். ஆனால் கதாநாயகிகள் அவங்க வந்து இந்த பாக்கி இவர் நம்ம பேரரசு சார் சொன்ன மாதிரி 2 நாளில் கூட நான் கொடுத்துடலாம், ஒரு வியாபாரமும் ஒரு மாற்றம் நடந்தால். ஆனால் அவங்க இந்த வருத்தத்தை அவங்க போக்கிக்கிற முடியாது, அவங்களுடைய வளர்ச்சிக்கு இது கண்டிப்பாக தடையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஆனால் நம்ம அட்வைஸ் பண்ண முடியாது, பணம்ங்கிறது தான் இன்றைக்கி இந்த காலத்தில் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு. தேங்க்யூ.